வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஏழாவது பாடம் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறம் பத்து மீட்டரும் உயரம் பதினைந்து மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது ஒரு டேங்க் ஒரு கொள்கலன் அதோடய ஆறம் பத்து மீட்ரு உயரம் பதினஞ்சு மீட்டர் அது எல்லாம் எதை வச்சு ஃபுல் பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோலை வச்சு ஃபுல் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து கன மீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலி ஆகும் அப்போது அந்த டேங்கில் பெட்ரோல் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்கலனோட அடிப்பக்கத்தில் ஒரு குழாய் இருக்குது அந்த குழாய் வழியாக வெளியேற்றுறாங்க எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னா ஒரு நிமிடத்திற்கு இருபத்தஞ்சி கன மீட்டர் பெட்ரோல் வெளியே போகுது அப்போது அந்த டேங்க் ஃபுல்லாக அந்த கொள்கலன் ஃபுல்லாக காலியாக எவ்வளோ நேரம் ஆகும் எத்தனை நிமிஷம் ஆகும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் விடையை நிமிட திருத்தமாக தருக அப்போது இங்கே ஆன்சர் எப்படி வரும்னா தசமையனில் வரும் அதை நம்ம இன்னும் முழுசாக மாற்றி எழுதணும் சரியா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கொள்கலன்ருக்கு இல்லையா கூம்பு வடிவ கொள்கலன் அதனுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கன அளவை எதை கொண்டு வகுக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி கொண்டு வகுக்கணும் இருபத்தஞ்சை கொண்டு வகுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை நிமிஷத்தில் காலி ஆகும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா கன அளவு கண்டுபிடிக்கணும் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ ஆகுது இருபத்தஞ்சி கன மீட்டர் பெட் வெளியே போய்கிட்ருக்கு டேங்க் விட்டு வெளியே போகுது அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா கன அளவை இருபத்தஞ்சை கொண்டு நம்ம வகுக்கணும் முதல்ல கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூம்பு வடிவ கொள்கலனின் ஆரம் ஆரம் எவ்வளவு பத்து மீட்டர் உயரம் எவ்வளவு பதினைந்து மீட்டர் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிமிடத்தில் வெளியேற்றப்படும் பெட்ரோலின் அளவு இருபத்தி ஐந்து கன மீட்டர் அதையும் எடுத்து எழுதிவிட்டோம் இப்போது அந்த கொள்கலன் என்ன வடிவத்தில் இருக்குது கூம்பு வடிவத்தில் இருக்குது அப்போ கூம்பு வடிவ கொள்கலனின் கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கூம்பு வடிவ கொள்கலனின் கன அளவு என்ன ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ பை R2, ஸ்கொயர் ஹச் கன அலகுகள் கன அலகுகள் இப்போ பாருங்கள் இந்த ஒன்று பை மூணு அப்படியே வந்துடும் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆரம் வந்து இங்கே எவ்வளவு பத்து இங்கே ஆரத்துக்கு வந்து அடுக்கு ரெண்டு இருக்குது அப்போ பத்தை எத்தனை தடவை எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும் பத்து பெருக்கள் பத்து பெருக்கல் ஹச் மதிப்பு எவ்வளவு பதினைந்து எழுதிடலாமா பதினைந்து இப்போ பாருங்கள் ஒரு 3, மூணு ஐ மூணு பதினஞ்சு வேறு எதுவும் இங்கே கேன்சல் ஆகாது மிச்சதெல்லாம் அப்படியே அப்படியே எடுத்ததில்லாமா என்ன இருக்குது ஒன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் ஐந்து பை ஏழு இதுதான் மிச்சம் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம் ஒன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் ஐந்து இது எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்னா பதினோராயிரம் வரும் இது எல்லாத்தையும் பெருக்கினோம்னா என்ன வரும் பதினொன்று ஆயிரம் வரும் பை ஏழு பை ஏழு கன மீட்டர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கொள்கலனோட கன அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கொள்கலன் காலி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கொள்கலனோட கன அளவை எதை கொண்டு நம்ம வகுக்கணும் இந்த இருபத்தி ஐந்தை கொண்டு வகுக்கணும் வகுக்கலாமா இப்போ பாருங்கள் கொள்கலன் முழுவதும் காலியாக ஆகும் நேரம் என்னது கொள்கலனின் கன அளவு பை ஒரு நிமிடத்தில் வெளியேற்றப்படும் பெட்ரோலின் அளவு சரியா ஈக்குவல் டு கொள்கலனின் கன அளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பதினோரு ஆயிரம் வகுத்தல் ஏழு சரியா பை ஒரு நிமிடத்தில் எவ்வளோ பெட்ரோல் வெளியே போகுது இருபத்தி ஐந்து கன மீட்டர் அப்போ அதை கொண்டு தான் நம்ம வகுக்க போகிறோம் இருபத்தி ஐந்து கன மீட்டர் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம் அப்படின்னா இது இருபத்தஞ்சுனா என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு பை ஒன்றுன்னு அர்த்தம் ஈக்குவல் டு பதினோறாயிரம் பை ஏழு இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா இதை நம்ம பெருக்கில் மாற்றுறோம் அப்போ இதை என்ன செய்யணும் தலைகீழை மாற்றி எழுதணும் இருபத்தி அஞ்சுனா இருபத்தி அஞ்சு பை ஒன்றுன்னு அர்த்தம் இதை தலைகீழ மாற்றினா ஒன்று பை இருபத்தி ஐந்து இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அதாவது இங்கே என்ன இருக்குது நூற்றி பத்து நூற்றி பத்தில் எத்தனை இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு மிச்சம் எத்தனை இருக்குது பத்து பத்து எங்கே வரும்னா இந்த ஜீரோக்கு முன்னால் வரும் ஜீரோக்கு முன்னால் பத்து போட்டால் நூறு அப்போ நூறில் எத்தனை இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ என்ன இருக்குது நானூற்றி நாற்பது பை ஏழு மிச்சம் இருக்குது இப்போது இதை நம்ம வகுத்துடலாமா பாருங்கள் இதை வகுத்தா என்ன வரும் ஏழை கொண்டு நம்ம வகுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு எத்தனை ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு மிச்சம் ரெண்டு அந்த ரெண்டு எங்கே வரும் இங்கே ஜீரோக்கு முன்னால் வரும் ஜீரோக்கு முன்னால் வந்தால் இருபது இருபதில் எத்தனை ஏழு ஈரேழா பதினாலு மிச்சம் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது ஆறை என்ன செய்ய முடியாது ஏழை கொண்டு வகுக்க முடியாது இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் இங்கே புள்ளி வச்சிடணும் இப்போ அறுபது அறுபதில் எத்தனை ஏழு எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு அப்போது மிச்சம் எத்தனை இருக்கு நாலு இருக்கா இங்கே அறுபது எட்டு ஏழு ஐம்பத்தாறு போய் மிச்சம் நாலு நாலு ஏழை கொண்டு வகுக்க முடியாது அப்போ ஜீரோ சேர்த்து நாற்பது நாற்பதுல ஐயேழா முப்பத்தி அஞ்சு ஐயழாக முப்பத்தி அஞ்சு மிச்ச எத்தனை இருக்குது மூணு இருக்குது ஸோ ஜீரோ வரல அப்படியே போய்கிட்டே இருக்குது போதும் இதோடு நம்ம நிறுத்திடலாம் அப்போ என்ன வருது அப்படின்னா நானூற்றி நாற்பதை ஏழை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சுன்னு வருது அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இது இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுசாக போகிறோம் இங்கே என்ன இருக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு நிமிடம் இருக்கா இதை முழுசாக்குறோம் அப்போது இதை இந்த இடத்த நம்ம முழுசாக்க போகிறோம் அப்போ வலது பக்கம் இருக்க இந்த நம்பரை பார்க்கணும் அஞ்சு அஞ்சை விட அதிகமாக இருந்தால் இந்த ரெண்டு கூட என்ன செய்யலாம் ஒன்றை நம்ம கூட்டிக்கலாம் இங்கே என்ன இருக்குது எட்டு அஞ்சை விட பெரிய நம்பர் அப்போது இந்த ரெண்டு கூட ஒன்றை கூட்டலாம் ஒன்றை கூட்டினா என்ன ஆகும் மூணு அப்போ அறுபத்தி மூன்று நிமிடம் அறுபத்தி மூன்று நிமிடம் அந்த இருக்கிற பெட்ரோல் முழுவதும் வெளியேறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த கொள்கலன் காலி எவ்வளவு எவ்வளோ நேரம் ஆகும் அறுபத்தி மூன்று நிமிடம் ஆகும் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி